அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தேதி 19/8/2021 வியாழக்கிழமை. கொய்த்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 20 நாள் வந்துட்டு நான் வீடியோவே போடல. ஏன்னு பார்த்தாக்க ஊரில் நிறைய பேர் வந்து கொய்த்துக்கு வருவதற்காகண்டி காத்திருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு நியூஸே வரல. என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா இந்த வாரத்தில் வரலாம், இந்த மாதத்தில் வரலாம், இது நடந்தால் வந்துடலாம், இந்த மீட்டிங்கில் தெரியும், இந்த மீட்டிங்கில் தெரியும், இப்படின்னே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஊரில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி ஏமாற்றத்தை கொடுக்குற நியூஸாக தான் இருக்கே தவிர தெளிவான நேரடியான செய்திகளே இல்லை. அதனால் நியூஸ் சொல்லவே பிடிக்கல. ரெண்டாவது போர் அடித்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இன்ஷால்லாம் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறதோட தான் இந்த வீடியோவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, மக்கள்கிட்ட சொல்லுவோன்னு நேற்று நடந்த மீட்டிங்கில் புதன்கிழமை ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க 22ஆம் தேதியிலிருந்து தடை செய்த, நேரடியாக விமானங்களுக்கு தடை செய்த அந்த நாடுகளிலிருந்து மக்கள் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளிநாட்டவர்கள் வரலாம்னு சொன்னாலும் சில நாடுகளுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அங்கேருந்து தான் மக்கள் அநேகமானவர்கள் வர இருந்தாங்க. ஸோ அவங்கள இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்ன நாடுகள்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா, இந்தியா, எகிப்த், பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், இந்த நாடுகளிலிருந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதுல இன்னொரு ஒரு ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து ஒரு நாளைக்கு 10,000 நபர்கள் தான் உள்ளே வர முடியும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 15,000 நபர்கள் உள்ளே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு அளவு அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு எண்ணிக்கையாக இருந்தாலும் ஒரு அளவு வச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டாக்க டிக்கெட்டினுடைய விலை கூடும். ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க கொய்த்துக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ எப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு நாளைக்கு 15,000 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிக்கெட் விலை கண்டிப்பாக கூடும், நம்மளால் உடனடியாக வரவும் முடியாது. இந்த எண்ணிக்கையை அவங்க ஃபஸ்ட்டு எப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க உள்ளே வருபவர்களுக்கு பிசிஆர் டெஸ்ட்டு ஏர்போர்ட்லேயே நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு சொன்னப்போ வச்ச அளவு தான் இது. ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் வரணும், ஒரு நாளைக்கு 5000 பேர் தான் வரணும்னு. ஸோ அந்த எண்ணிக்கை எப்போ வரைக்கும் இருக்குதோ அப்போ வரைக்குமே நமக்கு டிக்கெட்டோட விலை கூட தான் இருக்கும். இப்போ வந்து ஏர்போர்ட் உள்ள பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை. யார் யாரெல்லாம் ஊரில் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு ஏர்போர்ட்லேயும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது இப்போ இல்லை. கொய்த்தி சிட்டிசன்ஸ்லாம் வர்றாங்க, அவங்களுக்குலாம் அப்படி எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்க வீட்டில் ஒரு வாரம் தனிமைப்படுத்துதல் இருந்துக்கணும், அவ்வளோதான், பிசிஆர் டெஸ்ட்டே தேவையில்லை. ஒரு வாரம் தனிமைப்படுத்துதல் வீடுகளில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகணும், வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடையிலே நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த குவாரண்டைனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். ஸோ அதற்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டதுனால இன்னமுமே அந்த எண்ணிக்கை எதற்காக வேண்டி ஃபாலோ பண்ணப்படுதுன்னு தெரில. அந்த எண்ணிக்கை இருக்கிற வரைக்கும் டிக்கெட்டோடைய விலை கூடும், நம்மளால் சாமானியர்களால் சீக்கிரமாக உள்ளே வருவதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இதில் இருக்கும். டிக்கெட்டோட விலையை நம்ம பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து இம்யூன் ஆப்பில் க்ரீன் கலர் வந்துருச்சு, எனக்கு வேறு ஏதாவது கம்பல்சரியாக வேணுமா, நான் உள்ளே வர்றதா இருந்தால் எனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாக்க ஒரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நிபந்தனை பட்டியலை பார்த்துருவோம். முதல் பாயிண்ட் வந்து நீங்கள் 2வது ஊசி போட்டு 14 நாட்கள் கடந்த பிறகு தான் கொய்த்துக்குள்ளே வரணும், 14 நாட்கள் பூர்த்தி ஆகியிருக்கணும். அதனால் செகண்ட் டோஸ் போட்டுட்டு அதே அந்த அன்னைக்கே என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க இம்யூன் ஆப்பில் இப்போலாம் உடனடியாக க்ரீன் கலர் வந்துடுது. நான் இப்போ தான் பண்ணேன், கொஞ்சம் நேரத்துலேயே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டாக்க அப்லோட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி உடனடியாக க்ரீன் கலர் வந்துட்டனால உடனே டிக்கெட் போட்டுடலான்னு கிடையாது, 2வது ஊசி போட்டு 14 நாட்கள் முடிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வந்துட்டு இம்யூன் ஆப்பில் க்ரீன் கலர் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. 3வது சர்டிஃபிகேட்டில், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில், பாஸ்போர்ட் இடத்துலையும் நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 72 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிசிஆர் டெஸ்ட்டோட, நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட்டோட உள்ளே வரணும். அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னாக்க இம்யூன் ஆப் இருக்கணும், அது இல்லாமல் ஷுலோனிக் ஆப்பும் முசாஃபர் ஆப்பும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் உள்ளே வருபவர்களுக்குண்டான நிபந்தனைகள். இது இல்லாமல் கொய்த்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் தான் பிசிஆர் டெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அரைவானோன்னு வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டில் ஒரு வாரம் தனிமைப்படுத்துதலில் இருக்கணும், இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே போகலாம். ஒரு வாரத்துக்கு இடையிலேயே நீங்கள் வேலைக்கு போகணும், வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த குவாரண்டைனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்க முடியும். எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அதாவது 2 நாளில், 1 நாளில், 3 நாளில் ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு காமிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வெளியே போகலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இது வந்துட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒன்லி ஃபார் எக்காமா ஹோல்டர்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் எக்காமா இருக்கோ அவங்க மட்டும்தான் வர முடியும். விசா, புது விசாவில் வர்றவங்களுக்கு இதில் அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் புது விசாவில் யாராச்சும் இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். புது விசா அப்படின்னாக்கா எல்லார் விசாவுக்கும் வர்றதில்லை. இப்போ விசா வந்து ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க.
அந்த விசால இருக்கீங்கனாக்கா வெயிட் பண்ணுங்க, உங்களால் இப்போதைக்கு வர முடியாது இந்த ரூல்ஸ் படி. ஃப்யூச்சரில் உங்களுக்கான தனி அறிவிப்போம். ஸோ அதுக்கடுத்தது, நம்ம ரொம்ப நாளாக வந்து 18 நம்பருக்கு விசாவுக்கு வேறு, 20 வேறு, காதிமுக்கு வேறு மாதிரி கூப்பிடுவாங்க, அப்படிலாம் பல மாதிரி யோசித்தோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்க. அதனால 18, 20 எல்லாருமே வரலாம். பில்ஸ் எல்லாம் அவங்க பற்றி பேச்சே காணோம். ஸோ அது எதுவுமே இல்லை, இப்போதைக்கு வந்திருக்கிறது இப்போ நேரடியாக சொல்லியிருக்காங்க, யார் வேணாலும் வரலாங்கிறது தான் தெரிய வருது. ஸோ இது இல்லாமல் முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது பார்த்தோம்னா, 7 அவங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ தான் 1 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 7 க்ளோஸ் பண்ணது செகண்ட் டைம் ஏர்போர்ட்டை. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் 7 இரண்டாம் மலை காரணமாக க்ளோஸ் பண்ணப்பட்டது. 1 தான் வெளிநாட்டவர்களுக்காக வேண்டி திறந்து விடப்பட்டிருக்குது. அதுலேயும் நம்ம நாட்டை தடை செஞ்சு 22 இன்ஷால்லாம் இப்போ தான் நம்ம வர்றதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இது இல்லாமல் க்ரீன் கலருக்காக வேண்டி வெயிட் பண்ண காலம் கொஞ்சம் காலம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தாண்டி இப்போ தான் நம்ம இன்ஷால்லா உள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, சில பேர் வந்துட்டு அப்ரூவ் ஆகாத ஏதாவது ஒரு வேக்சினை போட்டிருப்பாங்க. சினோஃபார்ம், சினோவேக், ஸ்புட்னிக் வி இந்த மாதிரியான வேக்சின்ஸ்லாம் போட்டவங்களுக்கு என்ன நிலமை, அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படின்னாக்க, அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, அனுமதிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு, இங்கே 4 அனுமதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 4 ஏதாவது ஒரு டோஸை போட்டுக்கிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஊசி போட்டு இந்த ஊசி போடலாமா, உடம்பு ஒத்துக்குமா, எதுக்கு இத்தனை ஊசி, அதுக்கெல்லாம் பதில் இல்லை. உள்ளே வர்றதா இருந்தால் நாங்கள் அனுமதித்த 4 ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு வாங்க, ஏற்கனவே நீங்கள் வேறு ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுலேயும் கோவேக்சினுக்கு அனுமதி இல்லை, கோவேக்சின் போட்டவங்களுக்கு அது இது வந்துட்டு பொருந்தாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாமல் இன்னொரு விஷயம், இன்னொரு நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டு நான் வந்துட்டு அதிலேருந்து சரியாகி வந்திருக்கேன், நான் எத்தனை ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்களும் 2 போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டாக்க, 1 போட்டாலே போதுங்கிற மாதிரிலாம் முதல்ல பேச்சு வந்துச்சு, அப்படிலாம் இல்லையா, நமக்கு தான் நோய் வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்ம தான் வந்துட்டு இம்யூன் பவர் அதிகமானவங்களாக ஆகிடுவோமே, இருந்தாலுமே 2 போடணும்னு சொல்கிறாங்க, அது அவங்க சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இது இல்லாமல் யுஏஇயில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க, கொரோனாவால் இறந்த உடல்களை யுஏஇ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க, அவங்கவுங்க நாடுகளுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இந்த விஷயத்தில் சிக்கல் இருந்ததுனால அவங்க வந்துட்டு அனுப்பி வைக்காமல் இருந்தாங்க. அந்த சிக்கல் தீர்ந்து 17 முந்தானத்திலிருந்து கொரோனாவால் இறக்கக்கூடிய அமீரகத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை வந்துட்டு அவங்கவுங்க தாய்நாட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க டெலிகிராம் குரூப்பில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா எல்லாம் நல்லபடியாக குவைத்துக்கு வாங்க, ஊரில் உள்ளவங்களுக்காக வேண்டி தான் முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ அதல்லாத குவைத்தில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். நன்றி.